மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. மங்களூர் ஒன்றியத்தில் மொத்தம் 24 கவுன்சிலர்கள் உள்ளனர். அதில் 10 திமுக உறுப்பினர்கள், 10 அதிமுக உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் ஒருவர், தேமுதிக கட்சி உறுப்பினர் ஒருவர், 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் அதிமுக 12 திமுக 12 என சமமாக இருந்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்களூர் ஒன்றிய பெருந்தலைவர் மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. அதில் திமுக 13 வாக்குகளும் அதிமுக 11 வாக்குகளும் பெற்றனர். 13 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சுகுணா சங்கருக்கு திமுக கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கை முழங்க இனிப்புகள் வழங்கி சால்வை கணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களிடம் வாழ்த்துக்கள் பெற்றனர். அண்ணன் தளபதி அவர்களுடைய மக்களுக்கான நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற காலத்தினால் இன்று மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் மாண்புமிகு தளபதியுடைய மக்களுக்கான ஆட்சி சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற காலத்தினால் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளிலிருந்து 6 ஒன்றிய கவுன்சிலர்கள் மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே 24 வாக்குகளில் 16 வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நல்லாட்சிக்கான ஒரு மிகப்பெரிய சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு வியூகம் அமைத்துக் கொடுத்தவர் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.